நிலவாழ் உயிரினங்களில் பேருயிராகவும் காடுகளின் காவலனாகவும் விளங்கி வரும் யானைகள் உருவத்தில் மட்டும் பெரிதல்ல, அதன் உருவத்தைப் போலவே பல்வேறு சிறப்புகளை தன்னுள் உள்ளடக்கியது. பெரிய காடுகளை உருவாக்குவதில் யானைகளின் பங்கு அளப்பரியது என்கின்றார் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் பரணிதரன். யானைகள் வந்து காட்டின் பாதுகாவலர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானை இருந்ததுன்னா அந்த காடு செழிப்பா இருக்குன்றதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யானை வந்து காட்டுல முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி காடுகளில் களப்பணியாற்றும் யானைகள் ஏனோ மனிதர்களின் பார்வையில் மட்டும் முரண்பட்டதாகவே காணப்படுகின்றன. மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவது வேதனைக்குரிய விஷயமான ஒன்று. யானைகளின் முக்கியத்துவத்தையும் அதன் யதார்த்த வாழ்வியலையும் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வனத்துறையினர் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்துள்ளனர். இன்றைய யானைகளின் உலகளாவிய இந்த யானைகளின் நிலை அவற்றின் முக்கிய பங்கு வனத்திற்கும் இந்த பூமிக்கும் யானைகளின் முக்கிய பங்குகளை விவரிக்கும் வகையில் இந்த இயலியல் பூங்காவானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் திரும்பிய பக்கமெல்லாம் யானைகள் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. இதன் மூலம் யானைகளின் முழுமையான வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான புதுவித முயற்சி மூலம் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே உள்ள மோதல்கள் குறைந்து ஒரு சுமூக உறவை ஏற்படுத்த முடியும் என்பதே வனத்துறையினரின் நம்பிக்கையாக உள்ளது.